கருவேல் மரம், சீமை கருவேல். இது அழித்துவிட்டு இதற்கு பதில் வேறு பயிர்களை இட வேண்டும், வேறு மரங்களை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய இயக்கம் நடைபெற்று நின்றுவிட்டது. ஏன் நின்றுவிட்டது என்றால் இதை நீதித்துறை தலையிட்டு விட்டது. நீதித்துறைக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், இதற்கு பதிலாக மரத்தை வைத்துவிட்டு வேறு இதை மூட்டோடு எடுப்பீர்களோ எப்படி எடுப்பீர்களோ செய்யுங்கள், ஆனால் இதற்கு சப்ஸ்டியூட் மரங்கள் வைக்காமல் இதை எடுக்கக்கூடாது என்ற நிலையில் இது இப்படியே கிடக்கிறது. ஆயிரக்கணக்கான டன்கள் நெல் விளையக்கூடிய இந்த இடங்கள் பாழ் பாழ் பாழ். ஆயிரக்கணக்கான டன்கள் நெல் விளையக்கூடிய இடங்கள் பாழ் பாழ் பாழ், ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. சரி, இதற்கு தீர்வுதான் என்ன என்றால், இதற்கு தீர்வு போர்ட் தலையீட்டிலிருந்து இதை விடுவிக்க வேண்டும். இரண்டு, இதற்கு மாற்று என்ன செய்யப்போகிறது, இந்த நிலத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால் இதிலிருந்து அனைத்து சீமை கருவேலையும் ஒழித்து விட்டீர்கள் என்றால் ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிவிடும், ஆக பசுமை கரம் போய்விடும். ஸோ பசுமை கரங்களை உருவாக்கிவிட்டு தீர்வு, பசுமை கரங்களை உருவாக்கிவிட்டு இதை அழித்து விடுவோம். அதுதான் தீர்வு, அதுதான் சிறந்த தீர்வு. முதலில் பச்சையத்தை உருவாக்குங்கள், அதன் பின்பு இதை அழித்து விடுவோம். இல்லை என்றால் இந்த இலங்கள் எல்லாமே மீண்டும் ரியல் எஸ்டேட் ஆகி போய்விடும். நன்றி, வணக்கம்.